ஸ்லோ மோஷன் ஆப் டியூட்டோரியல் போடுங்க அப்படின்னு சோல் எஸ்எஃப்எஸ் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் இஎஃப்எக்ஸ் ரெடி பண்ணணும் ட்ரான்ஸ்லேட் பண்ணு கேட்டிருந்தீங்களோ உங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ரெண்டு வீடியோலையும் ரொம்ப ஸ்மூத்தான ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லேக் ஆகாமல் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரியும் இந்த ஸ்லோ மோஷன் அப்படி விட்டு விட்டு வரணும் அந்த மாதிரி பண்ணாமல் அப்படி ஸ்மூத்தாக அந்த வியூஸான டீட்டெயில் தெரியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இஎஃப்எக்ஸ் எடிட் இதில் வந்து ஃபாஸ்ட் மோஷன் இருக்கும் ஸ்லோ மோஷன் இருக்கும். அதை வச்சு அப்படி இஎஃப்எக்ஸ் எடிட் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ரொம்ப சூப்பரான ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஆப்புன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். நீங்கள் உங்கள் இன்ஸ்டா பேஜில் 10 செகண்ட் ஒரு வீடியோ போட்டால் 5000 ரூபீஸ் வரை கெயின் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். மஸ்ட் தமிழ் ஆப். இந்த டீம் நியூவாக ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு செம்மையான ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஆப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டே டெம்ப்ளேட்டை நீங்கள் உங்கள் பேஜில் ஷேர் பண்ணால் ஏன் பண்ணலாம். இப்போவே போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியாக இருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளே ஸ்டோரில் நிறைய ஸ்லோ மோஷன் ஆப் இருக்குது. பட் ரொம்ப பெஸ்ட்டான ரொம்ப ஆக்ஷன் ஸ்லோ மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்லோ மோஷன் இருக்குது ஆப்பு. ஸ்மூத் ஆக்ஷன் கேம் ஸ்லோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஆப் இது. இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்லோ மோஷன் லேக்கே ஆகாமல் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஓப்பன் ஃபைல்னு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து 50 தான் இருக்குது. நான் 100 வச்சு காட்டுறேன். நார்மலாக 100 தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. ஓகேவா? இது எப்படி வந்து ஸ்மூத்தாக கொண்டு வருது, அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தான லேகே இல்லாமல் எப்படி கொண்டு வருது அப்படி சொல்கிறேன். சில செட்டிங்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்லோ மோஷன் வேணும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 20% வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து 20% செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செட்டிங்ஸ் மாதிரன்னு சொன்னேன்ல, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூச்சர்லாம் இருக்குது இந்த ஆப்பில். இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு மொத்த ஒரு 30 செகண்ட் வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து ஸ்பீடாகவும் இன்க்ரீஸ் அதாவது ஸ்பீட் அண்ட் ஸ்லோ மோஷன் ரெண்டுமே செட் பண்ணிக்கலாம். அதாவது நேரத்தில் வந்து ஐக்கான் இருக்குது, அதாவது கட் பண்ணுற ஐக்கான் இருக்குது. இது மூலயமா வந்து எந்த கிளிப் வந்து ஸ்பீடாக வேணும், எந்த கிளிப் வந்து ஸ்லோவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிமா கட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் அக்கௌண்ட் இருக்கலாம். அதில் போய் அட்வான்ஸ் ஆப்ஷன் சொல்லிருக்கல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஃபால்ட்டாக ஒரிஜினல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1080p வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் 60 வச்சுக்கோங்க. அப்படியே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சிம்பிள் ஸ்மூத்திங்னு சொல்கிறக்கல, அது வந்து எனேபிள் இருக்குல்ல. இது வந்து சிம்பிளாக எல்லா ஆப்பும் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் ஸ்லோ மோஷன் கொடுக்கும். ஆனால் வந்து எக்ஸ்போர்ட்டிங் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? இது வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், லேகே ஆகக்கூடாது, லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் மோஷன் இன்டர்ப்ரேஷன் சொல்லிட்டு இருக்குல்ல அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங் அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் கூட நீங்கள் வந்து வேறு ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு கூட இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து இஎஃப்எக்ஸ் எடிட் பண்ணுறது இதை யூஸ் பண்ணி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷன், ட்ரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு எல்லாமே ஒரு சூப்பரான ஆப் இருக்குது. அடிட் மோஷனுக்கு அல்டர்னேட் ஆப் தான் அது, விவா கட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, நார்மல் வீடியோ இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்த்து வச்சு எடிட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு லைன் லைனாக பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து லைன்ஸ் லைன்ஸாக தெரியும். அது என்ன எஃபர்ட் எப்படி ஆட் பண்ணி அப்படி சொல்கிறேன். இந்த வீடியோவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஷன் சொல்லிட்டு கேட்டகரியில் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிட்டு எஃபர்ட் இருக்கும். சரிங்களா? பார்த்தவங்களுக்கு தெரியும் லைன் லைனாக இருக்குது, பார்டர்ஸ்லாம் டார்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உள்ள நல்ல ஒரு ஹைலைட்டான கலரை எடுத்து அப்ளை டு ஆல் கிளிப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோவில் உள்ள எல்லா கிளிப்ஸ்லையும் என்ன ஆயிரும், அந்த எஃபர்ட் ஆட் ஆயிரும். பார்க்கறது செம்மையாக இருக்கும் அந்த எஃபர்ட். இப்போ எப்படி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆட் பண்ணுறது சொல்ல தெரியும். இப்போ எப்படி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆட் பண்ணுறது சொல்லி தர போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும். அந்த ரெண்டு வீடியோக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ப்ரொஃபஷனலான ரொம்ப சூப்பரான சிம்பிளான நிறையா ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக எடிட் பண்ணலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிம்பிள்னு சொல்கிறதுல அதில் பார்த்தீங்கன்னா புல் அவுட் புல் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் இருக்குது. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அது எத்தனை செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 0.5 செகண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படி இந்த ஜூம் இன் இப்படி ஆகும். ஜூம் அவுட் அதாவது புல்லின் புல்லின்னு சொல்லிட்டு புல்லின் வாயில் வர முடியும் புல்லின் புல் அவுட்னு சொல்லிட்டு. என்னோட இஎஃப்எக்ஸ் வீடியோக்கு இந்த ரெண்டு ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம 20K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் நம்மளுக்கு வந்து 8000 பேரோட சப்போர்ட் வேணும். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும். Thanks for watching. Bye. Ta-ta.